அக்ஷதாம் கிரகேத்வா சிலோமுத்ராதேவியுடைய அனுகிரகத்தினால் தஞ்சை பெருவுடையார் கோவிலுடைய மகா கும்பாபிஷேகம் சீரும் சிறப்புமாக பெறுவதற்காக அகஸ்தி மகர்ஷிய அருளானையின் வண்ணம் விஜயாலய சோழனுடைய ஆட்சி காலத்தில் தஞ்சை எல்லையில் நிறுவப்பட்ட 8 காளிகளுக்கும் சாந்தி பரிகார ஹோமங்களை செய்து அதற்கு பின்னர் பெருவுடையார் திருக்கோயிலில் மகா அஸ்திர பிரயோக யாகங்கள் நடத்த அகஸ்திய பெருமானுடைய உத்தரவு கிடைத்திருக்கிறது. உலக நன்மைக்காகவும் பெருவுடையார் கோயில் குடமுழுக்கு பெரும் சிறப்போடு நடைபெற வேண்டும் என்கின்ற உயர்ந்த நோக்கத்தோடு இந்த 8 திசையில் இருக்கின்ற காளி கோயில்கள் மகா யாகங்களை தொடர்ந்து நடத்தி வருகிறோம். இன்று கேசவ அனுக்கிரக பெருமான் என்று சொல்லக்கூடிய சிவாலயத்தில் இருக்கின்ற வடபத்திரகாளியாகிய மகிஷாசுரமர்த்தினிக்கு கலசாபிஷேகம் யாகங்களும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தஞ்சை பெருவுடையார் கோயிலில் 24 தேதி நிகழ இருக்கிறது. உலக நன்மைக்காகவும் சாந்தி தோஷ நிவர்த்திக்காகவும் இந்த யாகத்தை திருக்கழுக்குன்றம் அகஸ்தருடைய சீடராகிய அடியேன் அன்புச்செழியனாகிய நான் இதை தொடர்ந்து நிகழ்த்தி வருகிறேன். இதற்கு திருக்கோயில் நிர்வாகம் மற்றும் தற்போது இருக்கின்ற அரண்மனை தேவஸ்தானம் ராஜா போஸ்லே அவர்கள் பெரும் ஒத்துழைப்பு நல்கியிருக்கிறார்கள். உலகத்துக்கே மிகச்சிறந்த பாரம்பரியமிக்க கோயிலாகிய இந்த பெருவுடையார் கோயிலானது மேலும் சிறப்போடும் சீரோடும் உலகத்துக்கு நன்மை பயக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இந்த அற்புதமான சாந்தி யாகங்கள் நடைபெற்று வருகின்றன. உலகத்தில் இருக்கின்ற அத்தனை மக்களும் இந்த குடமுழுக்கினில் கலந்து கொண்டு இறைகளை பெற அன்போடு வேண்டுகின்றோம். அகத்தியாயனம் வடக்கு வாசல்ல ஞானாம்பிகா சமேத தேதுதீஸ்வர சுவாமி ஆலயத்துல வந்து மகிஷாசுரமர்த்தினி சுரூபமா இருக்கக்கூடிய வடபத்திரகாளி அம்பிகைக்கு இன்னைக்கு வந்து கும்பாபிஷேகம், அதாவது பெரிய கோயில் கும்பாபிஷேகம் பெருவுடையார் கோயில் கும்பாபிஷேகத்துக்காக சாந்தி ஹோமம் செய்வதற்கு காலையில் கணபதி ஹோமத்துக்கு பண்ணி மகாலட்சுமி ஹோமம் பண்ணி மகாகாளி யாகம் பண்ணி செய்து கும்பாபிஷேகம் நடைபெறுவது எந்த இடையும் இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக மகாசாந்தி ஹோமம் அஸ்திர ஹோமம் பண்ணியிருக்காங்க. எல்லா வித காரியமும் சகல வித நண்பர்களும் நடக்கணும், லோகக்ஷேமமாக இருக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டு ஹோமம் யாகம் எல்லாம் செஞ்சுருக்காங்க. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து எல்லாம் நல்லபடியாக நடக்கும். Thank you.
தஞ்சாவூர் பெருவுடையார் ஆலயத்திற்காக கும்பாபிஷேகம் வருகிற பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி நடைபெற உள்ளதால் நமது ஆலயத்தில் தஞ்சாவூரில் உள்ள 8 திசையிலும் காளி கோயில் அமைந்துள்ளது. தஞ்சையில் அதில் நமது ஆலயம் ஒன்று. அதனால் இன்று நமது ஆலயத்தில் சாந்தி ஹோமமானது நடைபெற்றது. பெரிய கோயில் சார்பாக அதுவும் மிகவும் சிறப்பாக நடந்து முடிந்தது. அம்பாளுக்கு அபிஷேகம், ஹோமங்கள், மூலிகை வஸ்திரங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு அதன் பின்பு கடம் புறப்பாடு செய்யப்பட்டு பலவித பொருட்களால் அபிஷேகம் செய்து அம்பாளுக்கு வண்ண மலர்களால் அலங்காரம் செய்விக்கப்பட்டு பொழுது மகா தீபாராதனை முடிந்து பிரசாதம் வழங்குதலும் முடிந்தது. இதுபோல தஞ்சாவூரில் அனைத்து காளி கோயில்களும் யாகம் நடைபெறவுள்ளது. ஆங்காங்கே உள்ள பக்தர்கள் சென்று அந்த காளியம்பாளை தரிசனம் செய்து கொண்டு பின்பு பெருவுடையாருக்காகவும் பிரார்த்தனை பண்ணுமாறு ஆலயத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். தீர்காயுஷ்யமஸ்து.